ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரி ஒன் டு சிங்கப்பெண்ணே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 6 வித்தியாசமான கிட்ஸ் ரெசிபிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாதாம் ஹெல்த் மிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு பாதாம் 1 கப், முந்திரி 1 கப், சர்க்கரை 1 கப், ஏலக்காய் 5, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், குங்குமப்பூ எடுத்துக்கலாம். பாதாமை தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் சுடுதண்ணியை போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தோலை வச்சிங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வந்துடும். இதை வந்து 1 மணி நேரம் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் பாதாமையும் முந்திரியும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்த பாதாமை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அந்த ஏலக்காய் விதைகளை மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறமா இதில் சர்க்கரை 1 கப் எடுத்தோம் இல்லையா, அதையும் குங்குமப்பூவையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஹெல்த்தியான பாதாம் ஹெல்த் மிக்ஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த பாதாம் ஹெல்த் மிக்ஸை வச்சு பார்த்தீங்கனாக்கா பாதாம் லட்டு, அதுக்கப்புறம் பாதாம் பால், அதுக்கப்புறம் வந்து பாதாம் குல்ஃபி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளரில் வந்து பாதாம் மில்க் பண்ண. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் பால் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 1 கப் பால் எடுத்துட்டு இதில் வந்து 2 ஸ்பூன் பாதாம் ஹெல்த் மிக்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், கூலாகவும் சர்வ் பண்ணலாம். அடுத்து குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குல்ஃபி பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் பால், சர்க்கரை 3 ஸ்பூன், பாதாம் ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து நல்லா சர்க்கரையும் இந்த ஹெல்த் மிக்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாக்கா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரும். இதை வந்து ஒரு குல்ஃபி மோல்டில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு குல்ஃபி ரெடி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுனாக்கா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓசி தமிழச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷனான சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஹெல்த்தியான ஒரு ஃபுட் கொலாபரேஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 30 யூடியூபர்ஸ்க்கு மேலேயும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். காலத்து ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீஸா, பர்கர் இது மேலே தான் வந்து ரொம்ப ஆசையாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டெய்லியும் வந்து நம்ம ஷாப்புக்கு போய் பீஸா பர்கருன்னு வாங்கி கொடுத்துட்ருக்க முடியாது. ஸோ வீட்லேயே நம்ம பேரண்ட்ஸாக இருந்து நம்ம வந்து எப்படி அவங்களுக்கு ஹெல்த்தியாக, ஹைஜீனிக்காக, ப்ளஸ் ப்ரெட்லேயே வந்து அவங்களுக்கு பீஸா டேஸ்ட்டில் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த சேலஞ்சில் நான் பண்ணியிருக்கேன். இந்த சேலஞ்சில் நம்ம ஆசி தமிழச்சி மட்டும் இல்லாமல் 30க்கும் மேலே யூடியூபர்ஸ் ஒன்று சேர்ந்து தான் இந்த ஹெல்த்தியான சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் ஃபுட் சேலஞ்சை பண்ணியிருக்கோம். இந்த பிரெட், சிக்கன், பீஸா உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆசி தமிழச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ எவ்ரிவான், சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் யூடியூபர்ஸ் கொலாபரேஷன் வீடியோவில் அமுதும் நலமும் சேனல் பண்ணியிருக்கிறது ராகி சாக்கோ ரோல். ரொம்ப ஹெல்தியான, ஈஸியான இந்த ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
கேப்ப மாவை அவிக்கவோ பேக் பண்ணவோ போறதில்ல. நல்லா வறுத்துட்டு கொதிக்கிற வெள்ளப்பாகல இந்த கேப்ப மாவை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு பால்கோவா ரெடி பண்ணி அந்த பால்கோவாவை நடுவில் ஸ்டஃபிங்காக வச்சு இந்த ரோல் பண்ணியிருக்கோம். இந்த ரோல் செய்யறதுக்கு தேவையான பொருட்களும் டீடைல்டு செய்முறையும் எங்களோட சேனல்ல நீங்க பார்க்கலாம். ராகி பிடிக்காத குழந்தைகளுக்கும் சாக்லேட் அதிகமா சாப்பிடறாங்கன்னு வருத்தப்படுற அம்மாக்களுக்கும் ஏற்ற ராகி சாக்கோ ரோல் ரெடி. நன்றி. திஸ் இஸ் ஆனாஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நான் செய்ய போகிற டிஷ் பிரெட் பால்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேவையான பொருட்கள்: நறுக்கிய வாழைப்பழம் 3, சுகர் 3 டீஸ்பூன், ஒரு சின்ன தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அண்ட் 3 ஸ்லைஸ் ப்ரெட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், உருக்கிய நெய் 3 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன். எப்படி செய்யலாம் நம்ம பார்த்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிச்சு, நெய் ஊற்றிக்கலாம். ஸோ நெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இப்போ வாழைப்பழத்தை நெய்யில் வறுத்துடலாம். தேங்காய் போட்டுக்கலாம், இதுலையே ப்ரெட்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலரிக்கும். ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன், சுகர் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பால்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொரு பாத்திரம் நெய் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி குழிப்பணியான சட்டியில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நெய் போட்டு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சில்ட்ரன்ஸ் டேக்காக ரெடி பண்ணியிருக்கோம் பிரெட் பால்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ. டேஸ்டான பிரெட் பால்ஸ் ரெடி.